நினைவு நல்லது அங்கம் நாற்பத்தி ஐந்து எழுதுபவர் பி விக்னேஸ்வரன் இலங்கையின் முதல் தொலைக்காட்சி நாடகம் இதுவரை மேடை நாடகங்களை தொலைக்காட்சிக்கென தயாரித்தமை பற்றி விவரித்தேன் தொலைக்காட்சிக்கெனவே தயாரிக்கப்படும் நாடகம் தொலைக்காட்சி நாடகம் டெலிடிராமா என்று வகைப்படுத்தப்படும் பெரும்பாலும் வெளிப்புற படப்பிடிப்பாகவும் அவசியம் ஏற்படும் சமயங்களில் சில காட்சிகளை கலையகத்தில் அரங்கம் அமைத்து செட் அமைத்து படம் பிடித்தும் தயாரிக்கப்படும் இந்த நாடகங்கள் படப்பிடிப்பு முறை ஷூட்டிங் தொகுப்பு எடிட்டிங் பின்னணி இசை சேர்ப்பு ரீ ரெக்கார்டிங் என சகலவற்றிலும் சினிமா தயாரிப்பு முறையையே ஒத்திருக்கும் மேலை நாடுகளில் தொலைக்காட்சிக்காகவே திரைப்படங்களும் தயாரிக்கப்படுகின்றன இவை தொலைக்காட்சி திரைப்படங்கள் டெலிஃபிலிம்ஸ் என்று அழைக்கப்படும் தயாரிப்பு முறை சினிமா தயாரிப்பு முறையுடன் ஒத்திருந்தாலும் கையாளும் கதை திரைக்கதை என்பவற்றில் தொலைக்காட்சி நாடகங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் இடையே மிகுந்த வேறுபாடு உள்ளது பெரிய திரைகளில் காட்டக்கூடிய பிரம்மாண்டத்தை சின்ன திரையில் காட்ட முடியாது எனவே தொலைக்காட்சி நாடகங்களுக்கு பிரம்மாண்டமான அரங்கு அமைப்பு தேவைப்படும் கதைகள் வேண்டியதில்லை திரைப்படங்களை திரையரங்குகளுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்பதால் பார்வையாளர்களுக்கு தெரிவு செய்யும் வாய்ப்பு இருக்கிறது விரும்பினால் சென்று பார்க்கலாம் அல்லது போகாமல் விடலாம் அதைவிட திரைப்படங்களுக்கு தணிக்கை மற்றும் எந்த வயதினர் பார்க்கலாம் என்று வகைப்படுத்தும் முறை முதலியன இருக்கின்றன இவை காரணமாக தெரிவு செய்யப்படும் கதைகள் இடம்பெறும் காட்சிகள் ஆகியவற்றில் தொலைக்காட்சி நாடகங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் இடையே பெரிய வேறுபாடு இருக்கிறது இதை மேலும் விளக்குவதானால் தொலைக்காட்சி நாடகங்களுக்கு பிரமாண்டம் அவசியமில்லை என்பதால் தூரக்காட்சிகள் லாங் ஷோட்ஸ் வைக்க வேண்டியதில்லை அப்படி தூரக்காட்சிகளை எடுத்தால் அனைத்தும் தொலைக்காட்சி திரையில் சிறியதாகவே தெரியும் இப்போது வீடுகளிலும் பெரிய திரை கொண்ட தொலைக்காட்சி சாதனங்கள் வந்துவிட்டதால் இந்த விதி இப்போது அவசியமில்லாவிட்டாலும் தொலைக்காட்சி நாடகங்களை பிரம்மாண்டமாக தயாரித்தால் அதற்காகும் செலவை தொலைக்காட்சி நிலையங்களாலோ தனியார் தயாரிப்பு நிறுவனங்களாலோ தாங்கிக் கொள்ள முடியாது தொலைக்காட்சியின் வியாபார முறைக்கும் திரைப்பட வியாபார முறைக்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு உதாரணத்துக்கு பாகுபலி போன்றதொரு திரைப்படத்தை தொலைக்காட்சியில் காட்டுவதற்காக மட்டும் தயாரிக்க முடியாது தொலைக்காட்சி நாடகத்தில் பெரும்பாலும் அண்மை காட்சிகளாகவே இடம்பெறுகின்றன மீடியம் லாங் ஷர்ட் மீடியம் ஷர்ட் க்ளோஸ் அப் பிக் க்ளோஸ் அப் அல்லது டைட் க்ளோஸ் அப் இந்த வகையான காட்சிகளை பெரும்பாலும் தொலைக்காட்சி நாடகங்களில் பாவிக்கப்படுகின்றன இதன் காரணமாக தொலைக்காட்சி நாடகங்களுக்கான பிரதிகளை தேர்ந்தெடுக்கும் போது அவை குறைவான நடிகர்களை கொண்டவையாகவும் சண்டை துரத்துதல் போன்ற செயற்பாடுகள் ஆக்ஷன் உணர்வுகளுக்கு எமோஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் காட்சிகளை கொண்ட கதைகளாகவே தேர்ந்தெடுக்கப்படுகின்றன மேலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வீட்டில் உள்ள அனைவரும் பார்ப்பதால் தொலைக்காட்சி நாடகங்கள் ஆபாச காட்சிகளையோ வன்முறை காட்சிகளையோ கொண்டிருக்கக்கூடாது இவ்வாறு பல காரணங்களால் தொலைக்காட்சி நாடகங்கள் பெரும்பாலும் குடும்பக் கதைகளாகவே அமைகின்றன ரூபவாகினியில் திரைப்படங்கள் எனது காலத்தில் தணிக்கை செய்தே ஒளிபரப்பப்பட்டன நான் திரைப்படங்களை ஒளிபரப்புக்கென தணிக்கை செய்யும் நோக்கில் பார்த்தபோது பல தமிழ் திரைப்படங்கள் மிக ஆபாசமாக அல்லது சிறுபிள்ளைகளுடன் இருந்து பார்ப்பதற்கு சங்கடமாக இருக்கும் வகையில் படமாக்கப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது குறிப்பாக பாடல் காட்சிகளைச் சொல்லலாம் பாடல்களில் அத்தகைய காட்சிகள் வரும்போது அப்பாடல்களில் வளரும் வேறு தூர காட்சிகளை லாங் ஷோர்ட்ஸ் அந்த இடங்களில் பதித்தே இன்சர்ட் செய்து ஒளிபரப்புக்கான பிரதியை தயாரித்தோம் காட்சியை மட்டுமே செருகுவதால் பாடல்களிலோ வசனங்களிலோ தடை ஏற்படாது இவ்வாறாக பல விடயங்களை கருத்தில் கொண்டே ஒரு தொலைக்காட்சி நாடகத்துக்கான பிரதி எழுதப்படுகிறது அல்லது தெரிவு செய்யப்படுகிறது ஒரு கதையை திரைக்கதையாக எழுதுவது என்பது மிக சவால் நிறைந்த அதை விளை மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செயல் ஒரு கதையை வானொலி நாடகமாக்குவது ஒலி மூலம் கதை சொல்லும் கலை காட்சி கலைகளான தொலைக்காட்சி நாடகம் மற்றும் திரைப்படங்கள் ஆகியன காட்சியும் ஒலியும் சேர்ந்து கதை சொல்லும் கலை இரண்டுமே சவால்கள் நிறைந்தவை வானொலியில் அதுவரை காலமும் வெற்றிகரமாக நாடகங்களை தயாரித்த எனக்கு தொலைக்காட்சி புதிய துறை இருந்தபோதிலும் போதிலும் ஆரம்பிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னர்தான் நான் தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனம் நடத்திய திரைக்கதை பிரதி எழுதும் போட்டியில் முதற் பரிசு பெற்றிருந்ததால் எனக்கு திரைக்கதை எழுத முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது அது என்னில் அடக்கி வைத்திருந்த திரைப்பட இயக்குநராகும் ஆவலை தூண்டியது நான் ஏற்கனவே கூறியது போல் எனது இள வயதில் நாடக கலையில் ஈடுபாடு காட்டியமை சினிமா கலைக்கு மாற்றீடாகத்தான் இலங்கையில் தமிழ் சினிமாத்துறை என்ற ஒன்று ஆரோக்கியமானதாக இருக்கவில்லை சினிமா மீது தீவிர மோகம் கொண்டவர்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு அவ்வப்போது சில திரைப்படங்களை தயாரித்து பெருமளவில் நட்டமடைந்து கொண்டிருந்தார்கள் எனக்கு சினிமா இயக்கும் ஆவல் இருந்தபோதிலும் நான் கனவு காண்பவன் அல்ல என்ற காரணத்தால் மிகவும் யதார்த்தமாகவே எப்போதும் சிந்திப்பேன் இலங்கையில் அவ்வாறு பெரும் பணச்செலவு செய்து திரைப்படம் தயாரித்தால் மிகுந்த நட்டம் அடைய வேண்டியிருக்கும் என்பது எனக்கு தெரியும் இலங்கையில் திரைப்படக் கலையில் ஈடுபடும் ஆசையை பூர்த்தி செய்வதானால் அக்கலையில் திறமை இருப்பதை விட எவ்வாறு பணம் திரட்டுவது என்ற திறமையே அதிகம் தேவைப்படும் அது என்னிடம் இல்லாத திறமை எனவே நான் தீவிர திரைப்பட ரசிகனாக இருந்தேனே அன்றி திரைத்துறையில் நேரடியாக ஈடுபடுவதில் தீவிரம் காட்டவில்லை அந்த நிலையில் தான் இலங்கையில் தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது தொலைக்காட்சிக்கான தயாரிப்பாளர்களை தெரிவு செய்ய இலங்கை வந்திருந்த ஆஸ்திரேலிய விற்பனர் அலெக்ஸ் பேட்டர்சனுடன் சினிமா பற்றி விரிவாக பேசியதால் தான் நான் தொலைக்காட்சியில் பணியாற்றுவதற்கு தெரிவு செய்யப்பட்டேன் இப்போது எனது திரையில் கதை சொல்லும் ஆவல் நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது கற்பனைகள் கலையவில்லை நான் மலேசியாவில் தயாரிப்பு பயிற்சியை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நவம்பரில் நாடு திரும்பியவுடனேயே நான் வானொலிக்கென தயாரித்த நாடக பிரதியொன்றை அலுவலக கோப்பிலிருந்து எடுத்தேன் அது டாக்டர் ஜெயமோகன் எழுதிய கற்பனைகள் கலையவில்லை என்ற நாடகம் நான்கு பாத்திரங்களை மட்டும் கொண்ட குடும்ப கதை பல்வேறு உணர்ச்சி வழிபாடுகள் நிறைந்த கதை பிரதானமாக ஒரு வீட்டையும் கடற்கரை மற்றும் கோட்டை புகையிரத நிலையம் என்ற மூன்றே மூன்று களங்களிலேயே இடம்பெறும் கதை நான் முதலில் கூறிய தொலைக்காட்சி நாடகம் ஒன்றுக்கு இருக்க வேண்டிய அம்சங்கள் அனைத்தும் நிறைந்திருந்தது அந்த பிரதியில் அதை உடனடியாகவே திரைக்கதையாக எழுதினேன் அது மட்டுமல்லாமல் எப்படி படமாக்க வேண்டும் என்ற குறிப்புகளுடன் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் என்ற திரைப்படம் பிடிக்கும் பிரதி முதற்கொண்டு நாடகத்தை எழுதி முடித்தேன் அதை ஜோஜ் சந்திரசேகரனிடம் காட்டியபோது மிக நன்றாக இருக்கிறது என்று பாராட்டினார் ரூபவாகினி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதற்கு முன்னரே நாடக பிரதி படப்பிடிப்பு பிரதி முதலியவற்றோடு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப கோட்டில் தொடக்கி வைப்பவரின் துவக்குச் சூட்டு சத்தத்தை எதிர்பார்த்து நிற்கும் ஓட்டப்பந்தய வீரனின் துடிப்போடு தயாராக இருந்தேன் ரூபவாகினி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதற்கு முன்னரேயே நிகழ்ச்சிகளை தயாரிக்க தொடங்கிய நான் தொலைக்காட்சி நாடக பிரதியொன்றை தயாராக கைவசம் வைத்திருந்த போதிலும் ரூபவாகினியில் நிகழ்ச்சி தயாரிப்பதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவுகளும் சரியாக இயங்க தொடங்கும் வரை காத்திருந்தேன் தொலைக்காட்சி நாடகம் தயாரிப்பதற்கு வெளிப்புற படப்பிடிப்பு பிரிவு உருவாக வேண்டும் செய்திகளை படம் பிடிப்பதற்கு படப்பிடிப்பாளர்களும் கேமராவும் இருந்தால் போதும் தயாரிப்பாளர் சென்று செய்திகளை படம் பிடித்து வரலாம் ரூபவாகினியின் ஆரம்ப காலத்தில் செய்திகளை படம் படிக்க எடுத்துச் செல்லும் கேமராக்களை இஎன்ஜி என்று சொல்வார்கள் எலக்ட்ரானிக் நியூஸ் கேதரிங் என்பதன் சுருக்கமே இஎன்ஜி வெளியே எடுத்துச் சென்று நாடகம் போன்ற நிகழ்ச்சிகளை படம் பிடிக்கும் கேமராக்கள் இஎஃப்பி கேமராக்கள் என்று அழைக்கப்படும் எலக்ட்ரானிக் ஃபீல்ட் ப்ரொடக்ஷன் என்ற என்பதன் சுருக்கமே இஎஃப்பி இஎஃப்பி கேமராக்கள் இஎன்ஜி கேமராக்களை விட தரத்திலும் விலையிலும் கூடியவை ரூபவாகினியின் ஆரம்பத்தில் இரண்டு இஎஃப்பி கேமராக்கள் மட்டும் இருந்தன இஎன்ஜி கேமராவை கொண்டு செய்திகளை படம் பிடிக்கச் செல்லும் போது ஒரு ஒலிவாங்கியை கொண்டு சென்றால் அதை நேரடியாக கேமராவில் பொருத்தி செய்திகளை படமாக்கும் போதே தயாரிப்பாளர் வேண்டியவாறு கேமராவில் தோன்றி பேசிவிட்டோ அல்லது செய்தி சம்பந்தப்பட்டவர்களை பேட்டி கண்டோ பார்த்து கொண்டிருக்கும் பொதுமக்களிடம் அபிப்பிராயங்களை பெற்றோ அனைத்தையும் பதிவு செய்துவிட்டு பின்னர் கலையகத்திற்கு வந்து தேவைக்கேற்றவாறு அவற்றை தொகுத்து செய்தியில் ஒளிபரப்புவதற்காக கொடுக்கலாம் ஆனால் தொலைக்காட்சியின் நாடகங்களை படம் பிடிப்பதற்கு படப்பிடிப்பாளர்கள் ஒலிப்பதிவாளர்கள் உபகரணங்களை எடுத்துச் செல்பவர்கள் எடுத்துச் செல்லக்கூடிய ஒளிவழக்குகள் ஒளியை பிரதிபலிக்கும் பலகைகள் ரிஃப்ளெக்டர் போர்ட்ஸ் ஒளிப்புற படப்பிடிப்பு நேரத்தில் அவற்றை கையாள்பவர்கள் அரங்க அமைப்பாளர் அவரது உதவியாளர்கள் ஒப்பனை கலைஞர்கள் மின் இணைப்பாளர்கள் என்று ஒரு பெரிய தயாரிப்பு குழு வேண்டும் எனவே அத்தகைய வெளிப்புற படப்பிடிப்பு குழு உருவாகும் வரை கலையக தயாரிப்புகளை செய்து கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ரூபவாகினி ஆரம்பமாகி மூன்று மாத காலத்தில் வெளிப்புற படப்பிடிப்பு குழு தயாராகிவிட்டது நான் சகலரையும் முந்திக்கொண்டு தொலைக்காட்சி நாடகம் தயாரிக்கும் முயற்சியில் இறங்கிவிட்டேன் அதற்கான பிரேரணை கோப்பை ப்ரொபோசல் ஃபைல் தயார் செய்து திருமதி ஞானம் ரத்தினம் அவர்களிடம் கொடுக்க அவர் நாடக பிரதியை அனுமதித்து தயாரிப்பை பரிந்துரைத்து அனுப்ப சகல மட்டங்களிலும் அந்த தயாரிப்பு அனுமதிக்கப்பட்டுவிட்டது ஆனால் தொலைக்காட்சி நாடகம் பற்றி பலர் அவ்வளவாக அப்போது அறிந்திருக்கவில்லை கற்பனைகள் கலையவில்லை என்ற அந்த நாடகத்தின் பெரும்பகுதி ஒரு வீட்டிலேயே நடைபெறுகிறது பிரதான பாத்திரமான மனைவி நோயிற்று படுக்கையில் இருப்பதால் ஒரு படுக்கை இறையிலேயே முக்கிய காட்சிகள் படமாக்கப்பட வேண்டும் எனவே கேமரா ஒளி மற்றும் ஆக குறைந்தது ஐந்தாறு தொழில்நுட்பவியலாளர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து நின்று பணிபுரியக்கூடியதான பெரிய படுக்கை அறை கொண்ட வீடு வேண்டும் கலையகத்தில் அரங்கம் அமைத்து படமாக்குவது சுலபம் வேண்டியளவில் படுக்கை அறையை அமைத்து விடலாம் பெரிய வீடுகளில் படம் பிடிப்பதற்கு வீட்டு உரிமையாளர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் படப்பிடிப்பு குழுவினர் கவனீனமாக நடந்து கொள்வார்களானால் வீடு பழுதாகிவிடும் என்பதே காரணம் நான் தயக்கமின்றி படப்பிடிப்பை நடத்தக்கூடிய இடம் என்று கருதி எனது ஒன்றுவிட்ட சகோதரியின் வீட்டை கேட்டேன் எனது பெரிய தகப்பனாரின் மூத்தமாளாகிய மாலதி ஜோகராஜா அவர்களின் வீடு கொள்ளுப்பிட்டி குயின்ஸ் ரோட்டில் இருந்தது மிகப்பெரிய வீடுகளை கொண்டது அந்த பகுதி அதே வீதியில்தான் தமிழ் காங்கிரஸ் தலைவர் ஜி ஜி பொன்னம்பலம் அவர்களின் வீடும் இருந்தது மாலதி ஜோகராஜா தங்களது வீட்டில் படப்பிடிப்பை நடத்த சம்மதித்தார் உடனே நான் எமது தொழில்நுட்ப இயக்குனர் குமார் கனகரத்தினம் தொழில்நுட்ப ஆலோசகர் ஸ்ரீஸ்கந்தராஜா ரூபவாகினி படப்பிடிப்புக்காக உபயோகிக்கப்படும் ஒளி விளக்குகளை தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவில் மின் இணைப்பு இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கும் தொழில்நுட்பவியலாளர் ஆகியோர் சென்று வீட்டை பார்வையிட்டோம் அனைவருக்கும் வீடு பிடித்துவிட்டது விட்டாத்தியாகி ஓடியாடி படம் பிடிக்கக்கூடிய அளவு பெரிய வீடு மின் இணைப்பை பரிசோதிப்பவரும் படப்பிடிப்புக்கு வேண்டிய விதத்தில் த்ரீ ஃபேஸ் இணைப்பு இருப்பதாக கூறினார் மே மாத கடைசியில் ஒளிப்பதிவை மேற்கொள்வதென்று திகதியை நிர்ணயித்துவிட்டு நடிகர்களை தெரிவு செய்ய தொடங்கினேன் இந்த நாடகத்தை நான் வானொலிக்கென தயாரித்த போது பிரதான பாத்திரங்களில் கே எஸ் பாலச்சந்திரன் மாதுரி தேவி கணேசதுரை சசிபரம் ஆகியோர் நடித்திருந்தனர் நான் இதை ரூபவாகி நிக்கென தயாரிக்கும் சமயத்தில் கே எஸ் பாலச்சந்திரன் யாழ்ப்பாணத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தார் வார நாட்களில் நடைபெறும் படப்பிடிப்புக்கு அவரால் வர முடியாது என்று நினைத்து சி நடராஜ சிவத்தை பிரதான பாத்திரத்தில் நடிக்க வைப்பதற்கு முடிவு செய்தேன் மற்ற முக்கிய பாத்திரங்களான சுகவீனமுற்ற மனைவியாக திருமதி விஜயாள் பீட்டரையும் மனைவியின் தங்கையாக சாந்தி சச்சிதானந்தத்தையும் வீட்டு பணிப்பெண்ணாக நடிப்பதற்கு மகேஸ்வரி ரத்தினத்தையும் மகன் மற்றும் மகள் பாத்திரங்களில் முறையே விஜயால் பீட்டரின் மகன் மில்ராய் பீட்டரையும் கலைஞர் எஸ் ராமதாஸின் மகள் நாகப்பிரியாவையும் நடிப்பதற்கு ஏற்பாடு செய்தேன் சிறுவர்களுக்கு பேச வசனங்கள் இல்லை வீட்டில் இரண்டு பிள்ளைகள் இருப்பதாக காட்ட வேண்டும் அதற்காகவே சிறுவர்களை தெரிவு செய்ய வேண்டியிருந்தது நாடகத்தின் கடைசி காட்சியின்படி சுகவீனமிக்கும் மனைவியின் தங்கையை அவரது கணவர் கோட்டை புகையிரத நிலையத்தில் யாழ்தேவியில் ஏற்றிவிட வேண்டும் அந்த காட்சியை கோட்டை புகர்தல் நிலையத்தில் படம் பிடிப்பதற்கான அனுமதியை பெற வேண்டும் திருமதி ஞானம் ரத்தினம் அவர்கள் அப்போது அப்போதைய நிகழ்ச்சி உதவி பணிப்பாளர் நாயகம் எச் எம் குணசேகராவிடம் இருந்து சேவை சுப்ரின்டெடன் அனுமதி கேட்டு எழுதப்பட்ட கடிதத்தை பெற்றுத்தந்தார் நான் அந்த கடிதத்துடன் கோட்டை புகர்தல் நிலையத்திற்கு சென்று அங்கு சூப்ரிண்டென்டென்டின் அறைக்குள் நுழைந்தேன் அதுவரை அப்படியொரு பதவியோ கோட்டை புகர்தல் நிலையத்தில் அதற்கான அலுவலகமோ இருக்கும் என்று நான் அறிந்திருக்கவில்லை அதற்குள் நுழைந்ததும் பிரமித்து போனேன் ஒள்ளியர் ஆட்சி காலத்தில் அலங்காரங்கள் மற்றும் தளபாடங்களை கொண்ட விசாலமான அறை அங்கு சிம்மாசனம் போன்ற ஒரு கதிரையில் கடற்படை உயர் அதிகாரிகளுக்கான சீருடை போன்ற உள்ளை சீருடையில் விசாலமான மேசைக்கு பின்னால் சூப்பரிண்டென்டென்ட் அமர்ந்திருந்தார் மிகப்பெரிய தோற்றம் அவரின் பெயர் இப்போது நினைவில் இல்லை அந்த மேசையின் முன்னால் இருந்த கதரையில் அமர்ந்து எச் எம் குணசேகரவின் கடிதத்தை கொடுத்தேன் அதை படித்த அவர் ஒரு பிரச்சனையும் இல்லை படப்பிடிப்பை நடத்துவதற்கு சகல ஒத்துழைப்பையும் வழங்குவதாக கூறி அந்த கடிதத்தில் தனது அறிவுறுத்தல்களை எழுதி ஒரு உத்தியோகத்தரிடம் கொடுக்க உடனடியாகவே அனுமதி கடிதம் தரப்பட்டது படப்பிடிப்பை இரண்டு நாட்கள் நடத்துவதென்று தீர்மானித்து சகல ஒழுங்குகளையும் செய்தேன் ஒருநாள் முழுவதும் நாடகத்தின் பெரும்பகுதி இடம்பெறும் வீட்டிலும் மறுநாட்காலை கடற்கரையிலும் மதியம் யாழ் தேவை புறப்படும் நேரத்தில் கோட்டை போயிரத நிலையத்திலும் படப்பிடிப்பை நடத்துவது என்று தீர்மானித்தேன் அது முதல் தொலைக்காட்சி நாடகமாகியால் ஒரு அரைமணத்தியால நாடகத்தை படமாக்க எவ்வளவு நாட்கள் வேண்டும் என்று யாருக்குமே அப்போது தெரியாது திரைப்படங்களில் அரைமணத்தியாலத்துக்கு நடைபெறும் காட்சிகளை படமாக்க பல நாட்கள் தேவைப்படும் என்று தெரிந்த சினிமா படப்பிடிப்பாளர்கள் ரூபவாகினி படப்பிடிப்பு பிரிவில் இருந்தார்கள் ஆனால் வீடியோ கேமரா மூலம் படம் பிடிப்பதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை இனிமேல் தான் அறிந்து கொள்ள வேண்டும் நாடகத்தின் பொறுத்து படப்பிடிப்புக்கான காலம் வேறுபடும் என்றாலும் ரூபவாகினிக்கென்று ஒரு பொதுவான கணக்கு இருந்தால்தான் ஒரு தயாரிப்புக்கு ஏற்படும் செலவை கணக்கிட்டு தயாரிப்பு பிரேரணை கோப்பை சமர்ப்பித்து அதற்கான அனுமதியை பெற முடியும் ஆனால் அப்போது ஒரு நாடகத்தில் பங்கு பெற்றும் கலைஞர்களுக்கான கொடுப்பனவை மட்டும்தான் பிரேரணை கோப்பில் குறிப்பிட்டு அனுமதியை பெற்றேன் நாடக பிரதி ஏற்கனவே வானொலியில் தயாரிக்கப்பட்டது என்பதால் அதற்கான சன்மானம் எதுவும் வழங்கவில்லை கலைஞர்களுக்கான கொடுப்பனவை கணக்கில் இடுவதற்கு ரூபவாகினியின் கலைஞர் கொடுப்பனவு பட்டியல் பேமெண்ட் ஸ்கெட்யூல் அப்போது தயாராகிவிட்டது சிறிது காலத்தின் பின்னர் ரூபாகினி தயாரிப்பு செயற்பாடுகளில் அனுபவம் ஏற்பட ஏற்பட ஒரு தயாரிப்புக்கான செலவினை துல்லியமாக கணக்கிடக்கூடியதான ஒரு அட்டவணை தயாரிக்கப்பட்டது கோஸ்டிங் முதலில் திருமதி ஞானம் ரத்தினமும் நானும் இணைந்து தயாரித்த கலைஞர் கொடுப்பனவு அட்டவணை கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்குள் மாற்றப்பட்டு மிகவும் விபரமான கணக்கிடும் அட்டவணை தயாரிக்கப்பட்டது அதை நாடகப் பிரிவின் தலைவராகவிருந்த தம்ம ஜாஹூடவும் தொழில்நுட்ப பிரிவுக்கு பொறுப்பாகவிருந்த பொறியியலாளர்களும் இணைந்து தயாரித்தார்கள் அதன்படி சிங்கள நாடகங்கள் தயாரிப்பதற்கு எடுக்கும் கால அளவை கொண்டு அரைமணத்தியாளர் நாடகம் ஒன்றின் படப்பிடிப்புக்கு நான்கு நாட்கள் என்று தீர்மானிக்கப்பட்டது உண்மையில் தம்ம ஜாகூட அவ்வாறுதான் அதிக நாட்களை செலவிடுவார் தொலைக்காட்சி நாடகங்கள் ஷொட் பை ஷொட் என்று சிறு சிறு காட்சி துண்டுகளாகத்தான் படம் பிடிக்கப்படுகின்றன படப்பிடிப்பை முடித்த பின்னர் அவற்றை தொகுக்கும் போது திரையில் இரண்டு நிமிடங்கள் நீடிக்கும் காட்சியை தொகுப்பதற்கான நேரம் ஒரு மணத்தியாலம் என்று கணக்கிடப்பட்டது இதன்படி முப்பது நிமிட நாடகம் ஒன்றை தொகுப்பதற்கு பதினைந்து மணத்தியாலங்கள் வேண்டும் இவ்வாறுதான் தயாரிப்பு செலவு கணக்கிடப்பட்டது அவ்வாறு கணக்கிடும் போது புத்தகத்தில் இந்த புக் தயாரிப்புக்கான செலவு பல்லாயிரக்கணக்கான பதியப்படும் தொடர் நாடகங்களுக்கு இது பல லட்சங்களை தாண்டும் உண்மையில் நாம் பிரத்யேகமாக நிகழ்ச்சிகளை தயாரிப்பதாயின் பணம் கொடுத்து தயாரிப்பதற்கு அவ்வளவு தொகை பணம் கொடுக்க வேண்டும் ஆனால் ரூபவாகினியின் செலவை அவ்வாறு கிட்டாலும் பணமாக செலவிடப்படும் தொகை அவ்வளவாக இருக்காது தம்மஜாகுடவின் கலைஞர் கொடுப்பனவு பட்டியல் நாம் தயாரித்த பட்டியலில் உள்ளதை விட அதிகளவு கொடுப்பனவை கொண்டிருந்தது அப்படி ஒரு கொடுப்பனவு பட்டியல் உரிய முறையில் அனுமதிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டால் அந்த கொடுப்பனவுதான் மொழிபேதமின்றி அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதால் எமக்கும் அது மகிழ்ச்சியாகவே இருந்தது ஆனால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ரூபவாகினியின் முதலாவது தொலைக்காட்சி நாடகத்தை தயாரித்த போது நான் மேற்கூறியவாறு தயாரிப்பு செலவை கணக்கிடும் முறை அமலுக்கு வரவில்லை ரூபவாகினியின் முதல் கொடுப்பனவு பட்டியலுக்கு அமையவே நாடகத்தின் செலவு கணக்கிடப்பட்டது அது சில ஆயிரங்கள் மட்டுமே படப்பிடிப்பு அன்று காலை கேமரா தேவையான ஒளிவிளக்குகள் முதலியவற்றை வாகனங்களில் ஏற்றி கொண்டு படப்பிடிப்பு நடைபெறவிருந்த வீட்டிற்கு புறப்பட்டோம் குமார் கனகரத்னத்துக்கும் ஸ்ரீஸ்கந்த மட்டுமே நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரிந்திருந்தது படப்பிடிப்பாளர் பியால் ரஞ்சித்துக்கு கூட எதற்காக போகிறோம் என்று அப்போது தெரியாது நாம் ஏதோ ஒரு நிகழ்வை படம் பிடிக்கப் போகிறோம் என்று தான் நினைத்ததாகவும் இவ்வாறு தொலைக்காட்சி நாடகம் தயாரிக்கப் போகிறோம் என்று தனக்கு தெரியாது பின்னர் பியால் ரஞ்சித் என்னிடம் கூறினார் இவர்தான் பின்னாட்களில் எனது பல தொலைக்காட்சி நாடகங்களுக்கு படப்பிடிப்பாளராக பணியாற்றினார் இப்போது ஓய்வு பெற்று தொலைக்காட்சி படப்பிடிப்பு பற்றி கற்றுக் கொடுக்கும் பயிற்றுவிப்பாளராக ஊடக பயிற்சி நிலையம் ஒன்றில் பணிபுரிகிறார் திட்டமிட்டவாறே மாலதி யோகராஜா அவர்களின் வீட்டில் எடுக்க வேண்டிய காட்சிகள் அனைத்தையும் எடுத்து முடிக்க இரவு ஒன்பது மணியாகிவிட்டது அநேகமாக வீட்டில் வசிப்பவர்கள் அங்கிருக்கும் போதே அவர்களின் வீட்டை படப்பிடிப்புக்கு உபயோகிக்கும் போது ஏற்படும் பிரதான சங்கடம் என்னவென்றால் வீட்டுச் சொந்தக்காரர்கள் படப்பிடிப்பு முடியும் வரை எதுவுமே செய்ய முடியாது அதுவும் படப்பிடிப்பு நடைபெறும் போது வீட்டில் உள்ளவர்கள் எங்கிருந்து கதைத்தாலும் அல்லது சத்தம் ஏற்படும் வகையில் எதை செய்தாலும் படப்பிடிப்பை நிறுத்த ஏற்படும் அதனால் நாம் மிக பலமான தொனியில் அமைதியாக இருக்கும்படி சைலன்ஸ் என்று சொல்ல வேண்டியிருக்கும் அவர்கள் அதற்கேற்ப அமைதியாக இருந்தாலும் சிறிது நேரத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருப்பதை மறந்து மீண்டும் கதைக்க தொடங்கிவிடுவார்கள் நாம் இப்போது இன்னும் பலமாக சைலன்ஸ் என்று சொல்ல வேண்டியிருக்கும் இது வீட்டுக்காரருக்கு தாம் நாம் அதட்டுவது போல் துணிக்கும் ஒரு வீட்டில் தொடர்ந்து படப்பிடிப்பை நடத்தினால் முதலாம் நாள் நாம் போகும்போது கிடைக்கும் ஆரவாரமான வரவேற்பு அடுத்த நாள் கிடைக்காது எப்போது இது முடியும் என்பது போன்ற பாவனையில் முகத்தை வைத்திருப்பார்கள் இது நான் பின்னாட்களில் பெற்ற அனுபவம் ஆனால் மாலதியவர்களின் வீட்டில் ஒரு நாள் படப்பிடிப்பு என்பதால் எமக்கு அந்த பிரச்சனை இருக்கவில்லை அவரும் அவரது இரண்டு சிறு பிள்ளைகளும் வீட்டு உதவியாளர்களும் அன்று முழுவதும் மிக அமைதியாக இருந்து ஒத்துழைத்தார்கள் அடுத்த நாட்காலை ஒன்பது மணியளவில் வெள்ளவத்தை கடற்கரைக்கு சென்று நடராஜசிவம் சாந்தி ஆகியோர் கடற்கரையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க சற்று தூரத்தில் நடராஜசிவத்தின் மகள் மணலில் விளையாடிக் கொண்டிருக்கும் நிகழ்வை படமாக்கினோம் அதை படமாக்கி முடிய கோட்டை புயர்தல் நிலைய காட்சிகளை படமாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாம் எல்லோரும் அவசரம் அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டு கோட்டை புகர்தல் நிலையத்திற்கு இரண்டு வாகனங்களில் சென்று கொண்டிருந்த போது கொள்ளுப்பட்டியில் இங்கிலாந்து தூதரகத்துக்கு முன்னால் நின்ற போலீசார் ஒரு வாகனத்தை மிதமிஞ்சிய வேகம் ஓவர் ஸ்பீடு என்று மறைத்துவிட்டார்கள் கமரா முதலிய உபகரணங்கள் அதில்தான் இருந்தது நாம் சென்று போலீசாருக்கு படப்பிடிப்புக்கு செல்லும் அவசரத்தை விளக்கியதும் அவர்கள் உடனே எம்மை அனுப்பிவிட்டார்கள் ரூபவாகினி அப்போதுதான் இலங்கையில் ஆரம்பித்திருந்ததால் அதன் பேரைச் சொன்னவுடனேயே அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கும் நிலை அப்போது இருந்தது ரூபவாகினியில் பணிபுரிபவர்களுக்கும் செல்லுமிடமெல்லாம் மிகுந்த கௌரவம் அளிக்கப்பட்டது அன்று எமது வாகனத்தில் ரூபவாகினியின் இலச்சினை எம்பலம் பொறிக்கப்பட்டிருந்தால் போலீசார் மறைத்திருக்க மாட்டார்கள் அப்போதுதான் ரூபவாகினி வாகனங்களை வாங்க தொடங்கியிருந்ததால் அந்த குறிப்பிட்ட வாகனத்தில் ரூபவாகினியின் இலச்சினை பொறிக்கப்பட்டிருக்கவில்லை கோட்டை புகிர்த நிலையத்தில் மதியம் காங்கேசுந்தரையை நோக்கி பயணமாகும் யாழ்தேவி தேவி புறப்பட தயாராக நின்றது வழமை போல் சனக்கூட்டம் புகையிரத நிலைய உத்தியோகத்தர்கள் எமக்கு உதவ தயாராக நின்று எம்மை வரவேற்று அழைத்துச் சென்றார்கள் முதலில் சாந்தி ஊரில் இருந்து வர நடராஜசிவம் அவரை புகையிரத நிலையத்திற்கு வெளியே நின்று வரவேற்று அழைத்துச் செல்வது போன்ற காட்சியை படமாக்கினோம் இது நாடகத்தின் ஆரம்பத்தில் வரும் சிறிய காட்சி அதை மிக விரைவாக எடுத்து முடித்தோம் அடுத்த காட்சி நாடகத்தின் இறுதி காட்சி அதன்படி சாந்தி ரயில் பெட்டி ஒன்றில் ஏறி என்ல் அருகே இருக்கும் இருக்கையில் அமர்ந்து கொள்வார் நடராஜசிவம் போயிருந்த மேடையில் நின்றபடி எண்ணலில் கை வைத்து சாந்தியுடன் பேசுவார் ட்ரெயின் புறப்பட்டு மெல்ல மெல்ல நகர அதனுடன் நடராஜசிவமும் சற்று தூரம் நடந்து சென்று அது வேகம் எடுக்க அவர் நின்று கையசைப்பார் யாழ் தேவி தூரத்தில் சென்று மறையும் இதுதான் எடுக்க வேண்டிய அந்த கடைசி காட்சி சாந்தி நடராஜசிவம் உரையாடலில் சிவம் பேசும்போது ரயில் பெட்டிக்குள் சாந்தியின் கோணத்திலும் சாந்தி பேசுவதை வெளியே போயிருந்த மேடையிலிருந்து சிவத்தின் பார்வையின் கோணத்திலும் படமாக்க வேண்டும் அதிக வசனங்கள் இல்லாத சிறிய காட்சிதான் ரஞ்சித் பம்பரமாக சுழன்று அந்த காட்சிகளை படம் படித்து முடித்தார் இனி ட்ரெயின் மெல்ல மெல்ல புறப்பட வேண்டும் எமக்கு உதவியாக நின்ற ரயில்வே உத்தியோகத்திடம் நாம் தயார் என்று சொன்னதும் அவர் ரயில் சாரதிக்கு கைகாட்ட ட்ரெயின் மிக மிக மெதுவாக புறப்பட்டது ட்ரெயின் புறப்படுகிறது என்ற அவசரத்தில் பயணிகள் ட்ரெயினுக்குள் பாய்ந்து ஏறினார்கள் நடராஜசிவம் கைகாட்டியபடி ட்ரெயினோடு நடந்து வருவதை ட்ரெயினுக்குள் இருந்து சாந்தியின் பார்வை கோணத்தில் படமாக்கினோம் படமாக்கியவுடன் மீண்டும் சாரதிக்கு கைகாட்ட அவர் வண்டியை நிறுத்தி பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் ட்ரெயினை மேடக்கிக் கொண்டு வந்தார் படப்பிடிப்பாளர் சாந்தி நான் எல்லோரும் வண்டியை விட்டு இறங்கியதும் யாழ் தேவி தனது வழமையான பயணத்தை தொடர்ந்தது நடராஜ் சிவம் மேடையில் நின்று ஓடும் போயிரதத்தை பார்த்து கை நின்றார் படப்பிடிப்பை திட்டமிட்டவாறு முடித்து திரும்பினோம் படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு வாகனத்துக்குள் திரும்பும்போது படப்பிடிப்பாளர் பியால் ரஞ்சித் ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்தார் ரயில் நிலையத்தில் படம் பிடித்துக் கொண்டிருந்த போது கேமராவின் மின்கலம் தீர்ந்துவிட்டதாக கூறினார் எனக்கு தலை பேட்டரியை மாற்றுவதற்கு நேரம் இருக்கவில்லை என்றும் பேட்டரி தீர்ந்ததற்கான எச்சரிக்கை வந்தபோதும் தான் தொடர்ந்தும் படம் பிடித்ததாகவும் கூறினார் சரி நடந்தது நடந்துவிட்டது விட்டது நிலையத்திற்கு சென்று என்ன செய்யலாம் என்று தீர்மானிக்கலாம் என்று எல்லோரும் நிலையத்திற்கு திரும்பினோம் அந்த சிறு காட்சியை எடுப்பதற்கு எத்தனை பேர் கடுமையாக உழைத்தோம் அதிலும் ரயில்வே திணைக்களம் வழங்கிய ஒத்துழைப்பு அபாரமானது எந்தவித கட்டணமும் அறவிடப்படவில்லை புதிய ரூபவாகினி தொலைக்காட்சிக்கு அத்துணை மரியாதையும் ஒத்துழைப்பும் அப்போது சகல மட்டங்களிலும் கிடைத்தது இப்போதும் அப்படியே இருக்கிறதா என்று தெரியவில்லை இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் நான் ஒருவனே செய்து முடித்தேன் தயாரிப்பு உதவியாளர்கள் எவரும் இருக்கவில்லை பாலசுப்ரமணியம் அப்போதுதான் தயாரிப்பு உதவியாளராக சேர்ந்திருந்தார் இந்த தயாரிப்பில் அவரை நான் நினைத்துக் கொள்ளவில்லை அந்த நேரத்தில் ரூபாயினுக்கு கிடைத்த ஒத்துழைப்பு காரணமாக என்னால் சகலவற்றையும் தனித்து செய்ய முடிந்தது உடனடியாகவே தொகுப்பு எடிட்டிங் தொடங்கினேன் எந்த உதவியாளர்களும் இல்லாமல் நானே சகலவற்றையும் செய்ததால் காட்சிகளை படமாக்கும் போது எத்தனை தடவைகள் காட்சிகள் எடுக்கப்பட்டன டேக்ஸ் அதில் எத்தனையாவது டேக் சரியானதென்றெல்லாம் நான் தயாரிப்பு பிரதியில் குறித்து வைக்க முடியவில்லை வழக்கமாக இது உதவியாளர்கள் செய்யும் வேலை எனவே ஒளிப்பதிவு செய்த சகல காட்சிகளையும் மீண்டும் முழுவதுமாக பார்த்து சரியான சேக்குகளை குறித்துக் கொண்டேன் கோட்டை புயர்த நிலையத்தில் எடுத்த காட்சிகள் முதலில் நன்றாக இருந்தன பின்னர் படிப்படியாக பேட்டரியின் சார்ஜ் இறங்க இறங்க படம் தெளிவற்று கடைசியில் நடராஜசிவம் புயர்த மேடையில் நின்று கைகாட்டும் காட்சி மிகவும் தெளிவில்லாமல் இருந்தது மீண்டும் புயர்த நிலையம் சென்று படமாக்குவது என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவு பாரிய வேலை எனவே எடுத்த காட்சிகளை வைத்தே படத்தொகுப்பை மேற்கொள்வது என்று முடிவெடுத்தேன் அவசரமாக ஒரு டேக்கில் எடுத்து முடித்ததால் பல காட்சிகளை ஷோட்ஸ்களை உபயோகிக்க முடியவில்லை இருந்த போதிலும் ஒருவாறு சமாளித்து எடிட்டிங்கை செய்து முடித்து பூர்ணமாக நாடகத்தை பார்த்தபோது இனம் புரியாத ஒரு சந்தோஷ துழல் மனதில் உண்டானது படத்தொகுப்பை செய்த தொழில்நுட்பவியலாளரும் அந்த புதிய அவருக்கு அது புதிய அனுபவம் என்பதால் மிகவும் ஈடுபாட்டுடன் படத்தொகுப்பை செய்திருந்தார் படப்பிடிப்பின் போது நிலைமைக்கேற்ப ஷொட்டுகளை பிரித்து ஒரு ஒழுங்கில் இல்லாது சிறு சிறு காட்சிகளாக எடுத்திருப்போம் ஒருவர் ஒரு காட்சியில் பேச வேண்டிய வசனங்கள் அனைத்தையும் ஒரு கோணத்தில் படமாக்கிவிட்டு மற்றையவர் பேசும் வசனங்களை அனைத்தையும் முதற் படமாக்கிய காட்சிகளின் எதிர்கோணத்தில் வைத்து படமாக்கியிருப்போம் ஒருவர் பேசும்போது மற்றவர் காட்டும் முகபாவங்களை ரியாக்ஷன்ஸை தனியாக எடுத்திருப்போம் இவை அனைத்தையும் பிரதியில் உள்ள ஒழுங்கில் தொகுத்து அதை தொகுப்பென்று தெரியாதவாறு ஒரு முழுமையான சம்பாஷணையை அப்படியே படமாக்கியது போல பார்வையாளர்களை உணர வைப்பது தொகுப்பாளரின் அடிப்படையான பணி அதைவிட தொகுப்பாளர் கதையை வழங்குகின்ற விதத்தில் பல்வேறு உத்திகளை செய்யலாம் அதை நான் இப்போது கூறவில்லை எனது முதல் நாடகத்துக்கு ஒரு அடிப்படையான தொகுப்பே தேவைப்பட்டது இதை எடிட்டிங் என்று சொல்லாமல் அசம்பிளிங் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் எடிட்டிங் என்பது ஒரு படைப்பாற்றல் மிக்க பணி இந்த தொகுப்பு பணியை இயக்குனரும் தொகுப்பாளரும் ஒன்றாக இருந்து செய்வார்கள் மிகுந்த நேரம் செலவாகும் இப்படி முழு நாடகத்தையும் தொகுத்து முடித்த பின்னர் ஆரம்பத்திலும் முடிவிலும் காட்டப்பட வேண்டிய நாடக விவரங்கள் டைட்டில் சேர்க்கப்பட்டு இறுதியில் நாடகத்திற்கான பின்னணி இசை சேர்க்க வேண்டும் ரயில் நிலையத்தில் எடுத்து பழுதடைந்த காட்சிகளை ஒருவாறு தொகுத்து இணைத்திருந்தோம் காட்சிகள் தெளிவற்றிருந்தாலும் அது நாடகத்தின் கதைக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை மனதில் பூர்ண திருப்தி ஏற்படாவிட்டாலும் அதை சகித்துக் கொள்ள வேண்டிய நிலையில் நான் இருந்தேன் இப்போது கணினியில் உரிய மென்பொருட்களை கொண்டு எடிட்டிங் செய்வது மிக எளிதாகிவிட்டது மிக விரைவாகவும் செய்துவிடலாம் அப்போது ஒளிப்பதிவு செய்த நாடாக்களை ஓடவிட்டு ஒவ்வொரு காட்சிகளையும் ஷோட்ஸ் தெரிவு செய்து இணைக்க வேண்டும் மிகச் சிரமமான பணி இதைவிட அக்காலத்தில் படச்சுருளில் ஃபிலிம்களில் திரைப்படங்கள் தயாரித்த போது முழுவதுமே கையால் ஒட்டி ஒட்டி செய்ய வேண்டிய மிக மிகச் சிரமமான பணியாக சினிமா எடிட்டிங் இருந்தது நான் நாடகத்துக்கான பின்னணி இசைக்கு யாரை அணுகுவது என்று தீர்மானிக்கும் நேரத்தில் இசையமைப்பாளர் கண்ணன் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வந்திருந்தார் அவரிடம் இசையமைக்கும்படி கேட்டபோது அவர் தான் கீபோர்டு கொண்டு வரவில்லை என்றும் கேசியோ என்ற கையில் வைத்து மீட்கும் சிறுவர்களுக்கான சிறிய கீபோர்டே தன்னிடம் இருப்பதாகவும் கூறினார் நான் உடனடியாக நாடகத்தை ஒளிபரப்பு செய்யும் அவசரத்தில் இருந்ததால் பரவாயில்லை அதை வைத்தே செய்வோம் என்று கேட்டபோது அவரும் உடனேயே இசையமைத்து தந்தார் நான் அந்த நாடகத்தை பூரணப்படுத்தி ஒளிபரப்புக்கு தயாரானதும் ரூப அத்தனை உயர் அதிகாரிகளும் அதனை பார்த்தார்கள் பணிப்பாளர் சபை அங்கத்தவர்கள் மற்றும் தொழில்நுட்பவியல் உயர் பதவியில் உள்ள பொறியியலாளர்கள் அனைவரும் இரண்டாம் இலக்க கலையகத்தில் அந்த நாடகத்தை பார்த்தார்கள் அதில் அநேகமானவர்கள் தொலைக்காட்சியில் எத்தகைய நிகழ்ச்சிகளை செய்யலாம் என்று முழுமையாக அறிந்திருக்கவில்லை கலையகத்தில் தயாரிக்கப்படும் நிகழ்ச்சிகளைத்தான் அவர்கள் அப்போது ஊரளவுக்கு அறிந்திருந்தார்கள் எவ்வாறு இப்படி சினிமா படம் எடுப்பது போல் எடுத்திருக்கிறார் என்று சிலர் வியந்து கேட்டார்கள் நாடகப் பிரிவின் தலைவர் தம்ம ஜாகுடவும் மற்றும் தயாரிப்பாளர்களும் அந்த நாடகத்தை பார்த்த பின்னர் தம்ம ஜாகுட என்னிடம் விளையாட்டாக நீ இப்படியெல்லாம் செய்தால் எங்களுக்கு அழுத்தம் அதிகரிக்கிறது சிங்களத்திலே இப்படியான நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படுவதில்லை என்று என்னை பலர் கேட்கிறார்கள் என்று சொன்னார் அப்படி உண்மையாக கேட்டார்களோ இல்லையோ நான் பல நிகழ்ச்சிகளை முதலிலேயே செய்து என்பதால் தான் அப்படி விளையாட்டாகவேனும் அவரால் சொல்ல முடிகிறது என்ற உண்மை எனக்கு மகிழ்ச்சியை தந்தது கற்பனைகள் கலையவில்லை என்று இலங்கையில் தயாரிக்கப்பட்ட முதல் தொலைக்காட்சி நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கலையரங்கத்தில் ஒளிபரப்பினோம் பார்வையாளர்கள் மிகுந்த பாராட்டை வழங்கினார்கள் அவ்வார இறுதியில் வழிவந்த சிந்தாமணி பத்திரிகையில் வந்த விமர்சனத்தில் மிகவும் பாராட்டியதோடு கடைசியாக ரயில் நிலையத்தில் பேட்டரி இறங்கியதால் பழுதடைந்த காட்சியை நாடகத்தின் முடிவுக்கு ஏற்ப செய்த தொழில்நுட்ப உத்தியாக விபரித்து சிலாகித்தழிந்திருந்தார்கள் எனது அனுபவத்தில் பெற்ற பாடம் மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டது உண்மையான கடும் உழைப்பு என்றும் வெற்றியை தேடித்தரும் நாம் எதிர்பாராமலேயே பல விடயங்கள் எமக்கு சாதகமாக அமைந்துவிடும் கற்பனைகள் கலையவில்லை என்ற நாடகம் ஒளிபரப்பப்பட்டபோது மிகுந்த பாராட்டுகள் கிடைத்த போதிலும் ஒரு சிலர் குற்றம் கண்டுபிடித்தார்கள் அதில் வசனம் பேசி நடிக்கும் நான்கு பாத்திரங்களில் மூன்று பாத்திரங்கள் யாழ்ப்பாண பேச்சுவழக்கில் பேச வீட்டு பணி செய்யும் பெண் பாத்திரம் மலேக பேச்சுவழக்கில் அல்லது இந்திய பேச்சுவழக்கில் பேசினார் இதை மலேக தமிழர்களை தரக்குறைவாக காட்டிவிட்டதாக முறையிட்டு ரூபவாகினி தலைவர் எம் ஜே பிறரா அவர்களுக்கு யாரோ கடிதம் எழுத அவர் அதை திருமதி ஞானம் ரத்தினத்திடம் அதற்கான விளக்கம் கேட்டு அனுப்பி வைத்தார் ஞானம் ரத்தினம் அவர்கள் நீண்ட காலம் நீண்டகாலம் துறையில் உயர் பதவி வகித்தவர் அநேகமாக அனைத்து தமிழ்ச்சேவை அதிகாரிகளும் பலவித குற்றச்சாட்டுகளுக்கும் விசாரணைகளுக்கும் பதிலளித்து பழக்கப்பட்டவர்கள் நான் ரூபாகினி தமிழ்ச்சேவைக்கு பொறுப்பாகவிருந்தபோது இப்படியான உள்நோக்கங்களுடன் சுமத்தப்படும் பல குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் அனாமதேயமாக அனுப்பப்படும் குற்றச்சாட்டுகள் கவனத்தில் எடுக்கப்படுவதில்லை பலர் நேரடியாகவே தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சருக்கு குற்றச்சாட்டுகளை அனுப்புவார்கள் அவை அங்கிருந்து மா அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு முறையான பதவி படிமுறை ஒழுங்கில் எமது கைகளுக்கு வந்து சேரும் நாம் அதற்கு உரிய விளக்கம் அளிக்க ஏற்படும் சிங்களத்தில் இப்படியான குற்றச்சாட்டுகள் வந்தால் அதி உயர் பதவியில் இருப்பவர்களே அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் சில சமயங்களில் பாரதூரமான குற்றச்சாட்டுகள் என்றால் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கே அந்த நிகழ்ச்சி அனுப்பி வைக்கப்படும் அவர் நேரடியாக கேட்டு அல்லது பார்த்து முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கும் தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு என்றால் தமிழ் நிகழ்ச்சி அதிகாரியே விளக்கம் அளிக்க வேண்டும் திருமதி ஞானம் ரத்தினம் அவர்களும் அதற்கான விளக்கத்தை அளித்தார் கற்பனைகள் கலையவில்லை நாடகம் ஒரு குடும்பத்துக்குள் நடைபெறும் கதை நீண்டகாலமாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கும் மனைவி அன்பான கணவர் அவர்களுக்கு ஒரு மகன் மகள் என்று இரண்டு பிள்ளைகள் வீட்டில் உதவிக்காக இருக்கும் ஒரு மலையக பெண் சகோதரியின் குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கவென்று ஊரிலிருந்து வந்து அவர்களுடன் தங்கியிருக்கும் தங்கை கணவருக்கும் மைத்துணிக்கும் இடையே உறவு நெருக்கமாவதை அவதானித்த பணிப்பெண் நோய்வாய்ப்பட்டிருக்கும் மனைவியிடம் அது பற்றி தெரிவிக்கிறார் அவர் மிகுந்த கோபம் கொண்டு தனது கணவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் கூறுகிறார் மனைவி தன் மீது வைத்திருக்கும் அதீத நம்பிக்கை கணவனுக்கு தெரிய வருகிறது அதே நேரம் மனைவி கடும் சுகவ இறக்கும் தருணத்தில் தமது பிள்ளைகளை பார்த்துக் கொள்வதற்காக தன் தங்கையை திருமணம் செய்யுமாறு கூறி இறந்து விடுகிறார் குற்ற உணர்வுக்குள்ளான கணவன் தனது மனைவி தன்மீது கொண்ட நம்பிக்கையை கற்பனை என்றாலும் அதை கலையாது காக்க வேண்டும் என்று எண்ணி மைதுணியை ஊருக்கு அனுப்பி வைக்கிறார் இதில் கதையின் பிரதான திருப்பம் அந்த பனிப்பன் பாத்திரத்தின் மூலமே ஏற்படுகிறது எனவே அது கதைக்கு தேவையான முக்கிய பாத்திரமாகிறது அந்த பனிப்பன் பாத்திரத்துக்கு அந்த காலத்தில் நிலவிய யதார்த்த நிலை கருதியும் எல்லோருமே யாழ்ப்பாண பேச்சு வழக்கில் பேசும் கலைஞர்களாக இல்லாமல் மலையக அல்லது கொழும்பு கலைஞர்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த பாத்திரமைப்பும் நடிகர் தெரிவும் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பனிப்பன் பாத்திரத்தில் தமிழை பேசுபவர்களை கூட போட்டிருக்கலாம் அந்த பணிப்பெண் மோசமாக நடத்தப்படுவது அந்த பனிப்பெண் மோசமாக நடத்தப்படுவதைப் போன்று காட்டப்படவில்லை மாறாக அந்த குடும்ப விவகாரத்தில் தலையிடக்கூடிய அக்கறையும் உரிமையும் உள்ளவராகத்தான் காட்டப்படுகிறார் எனவே இது தவறு அல்ல சகல கலைஞர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க முயலும் தயாரிப்பாளரின் முயற்சி என்ற விளக்கம் எனக்கும் மேலும் நட்புகளை பெற்றுக் கொடுத்தது உண்மையாகவே நான் தமிழ் பேசும் கலைஞர்கள் இலங்கையில் எந்த பகுதியில் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய தமிழ் கலைஞர்களாக இருந்தாலும் எந்தவித பாகுபாடும் காட்டாமல் அனைவருக்கும் அவரவர் திறமைக்கேற்ற விதத்தில் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கமுடையவன் மட்டுமல்ல வானொலியில் நாடக தயாரிப்பாளராகவும் ரூபவாகினியில் நிறைவேற்று தயாரிப்பாளராகவும் பின்னர் தமிழ் பிரிவின் முதலாவது தலைவராகவும் எனது கொள்கையை மிகவும் கண்டிப்பாக கடைப்பிடித்தவன் என்பது என்னுடன் நெருக்கமாக பழகியவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் தெரியும் தெரியாதவர்கள் கூட எனது கால ரூபவாகினி நிகழ்ச்சிகளை ஊன்றி கவனித்தால் புரிந்து கொள்வார்கள் கற்பனைகள் கலையவில்லை என்ற தொலைக்காட்சி நாடகம் பலரது பாராட்டை பெற்று நான் ஒரு சிறந்த தயாரிப்பாளர் என்ற அங்கீகாரத்தை பெற்று தந்ததென்று சொல்வேன் ஆனால் எனக்கும் ரூப உள்ளவர்களுக்கும் அது முதல் தயாரிப்பு ஆகியால் அதில் சில தொழில்நுட்ப தவறுகள் இருந்தன அதை பார்வையாளர்கள் பெரும்பாலும் அறிய மாட்டார்கள் என்றாலும் தயாரிப்பு தொழில்நுட்பத்தை முறையாக அறிந்தவர்கள் கண்டுபிடித்து வருவார்கள் குறிப்பாக அதை தயாரித்த எனக்கு அந்த தவறுகள் என்னவென்பென்று நன்றாகவே தெரியும் அது எனக்கு அதிருப்தியை தந்தாலும் எனது அடுத்த தயாரிப்புகளை மேலும் கவனமாக திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு அவை உதவின அதன் மூலம் எனது தயாரிப்பு மேலும் மெருகு பெற்றது அந்த தவறுகள் பற்றி அடுத்த கட்டுரையில் பார்ப்போம்